அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் வறுவல்லாம் எந்தளவு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவு டேஸ்ட்டாக இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே. சேனக்கிழங்கு வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஃப் கேஜி சேனக்கிழங்கை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50% வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு அகலமான பேனில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 கொட்டை அளவு புளியை போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு வந்து சில சமயம் வந்து கொஞ்சம் நாக்கெல்லாம் வந்து மக்கிறாப்பில் இருக்கும், அந்த மாதிரி அரிப்புத்தன்மை வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் புளியோடு சேர்த்து இந்த சேனக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிழங்கை பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் ஃப்ரை பண்ணி அப்புறமா வறுப்போம். அதனால் வந்து 100% எல்லாம் வேக வைக்க வேண்டாம், ஒரு 50% மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சாலே 50% வெந்துடும். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேனக்கிழங்கை வந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு, நல்லா 50% வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டின சேனக்கிழங்கை ஒரு அகலமான பேனில் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆறுனா தான் நம்ம எண்ணெயில் பொரிக்க முடியும். இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். கல்யாண வீட்டில் செய்கிற சேனக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம பொரித்து எடுக்கலாம். ஒரு 10 செகண்ட் நம்ம அப்படியே பொரிச்சா போதும். அவ்வளோதான், 10 செகண்ட் பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கலாம். பாருங்க இந்தளவு நேரம் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்படியே 2-3 பேட்சாக போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா சேனக்கிழங்கையும் ஒரு 4 பேட்சாக போட்டு எண்ணெயில் பொறிச்சு ஒரு அகலமான பேனில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தளவு காரம் தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது கொஞ்சம் வாசத்துக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் அது க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எண்ணெயில் பொரிச்சோட்டு இப்படி மசால் பொடி போடும்போது நல்லா அதில் ஒட்டிக்கும். நம்ம போட்ட மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சேனக்கிழங்கை ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு அதில் கொஞ்சமாக மட்டும் ஆயில் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/3 பல் பூண்டு மட்டும் இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டு தாளிக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் நம்ம பெரட்டி வச்சுருக்க சேனக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். சேனக்கிழங்கை சிம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்தால் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதில் ஃபைனலாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு தூள் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சோம்பு தூள் இல்லாட்டி ஒரு 10 எண்ணிக்கையில் சோம்பை முழுசாகவே இப்படி போட்டு வறுத்து எடுத்துருங்க, நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு செகண்ட் இப்படி வறுத்துட்டால் போதும் சோம்பு தூளை போட்டு. சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.